அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்லைன் வகுப்புகளிலே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டுருக்கிற இந்த காலகட்டங்களில் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து நடத்தப்படவில்லை. பதவி உயர்வும் வந்து பார்த்தீங்கன்னா எச்எம்களுக்கு வந்து வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட் பண்ண ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 1575 போஸ்டிங் இருக்குது. அதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கு வந்து வழங்குறதுக்கான அந்த சாத்திய கூறுகளும் வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஸோ மீதி இருக்கக்கூடிய 50% போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலியமாக தான் வந்து நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான கலந்தாய்வை வந்து பார்த்திங்கன்னா விரைவாக வந்து முடித்தா மட்டுமே தான் வந்து பிஜி டிஆர்பியில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, பிடியில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ அதற்கான ஒரு அப்டேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கு பதவி உயர்வு வழங்கிய பின் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக ஆசிரியர்களுக்கான மாறுதல் கலந்தாய்வும் நடத்தப்படவில்லை. இதன் இடையே வீடியோ பாடம் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பிய பின்னர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என ஆசிரியர்களுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக சேலம் மாவட்ட தலைவர் நித்யானந்தம், செயலாளர் கமலக்கண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஆகியோர் தமிழக முதல்வருக்கு வந்து ஒரு மனு அமைச்சிருக்காங்க. இதில் தமிழக அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது, தற்போது மாணவர்களின் நலன் கருதியும் கற்றல் கற்பித்தல் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தவும் வகையிலும் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு உடனடியாக நடத்த வேண்டும். குறிப்பாக காலியாக உள்ள உயர்நிலை மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு முதலில் பதவி உயர கலந்தாய்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிஎஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். அதுக்கு உண்டான கலந்தாய்வெல்லாம் முடித்த பின்னாடி தான் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நிரப்பப்படும். பின்னர் அதன் மூலம் ஏற்படும் காலியிடங்களுக்கு ஏற்கனவே பள்ளி நிரவல் மூலமாக மாறுதலாகி சென்ற ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரை இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.